என்னை எனக்காக வாழ வச்சிட்டோம், எனக்கு விசேஷம் இல்லையாயா. ஒருத்தருக்காக வந்தார், ஐயா நீங்கள் விசேஷம்னார். என்ன என்னை விசேஷம் சொல்கிற, நீ விசேஷம் இல்லையா? என்னை அண்ணா விசேஷம் சொல்கிறான்னா யார் விசேஷம் உண்மையிலேயே? என்னை விசேஷம் கண்டுபிடிச்சவன் தானே விசேஷம். உங்களை பார்த்து ஒருத்தர் ஐ லவ் யூ சொல்கிறாங்கன்னா உங்கள் அழகை ரசிச்சுக்கிறாங்க. அப்போனா அழகு எங்கேக்குது? அவங்கிட்ட இருக்குது. அவன் நம்மளாம் கண்டு என்ன கண்டுபிடிச்சான் நம்மகிட்ட இருக்கிற அழகை? நம்மளை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறான். உனக்கு காலம் ஃபுல்லாக நன்றி சொல்கிறதுக்கு நேரம் இல்லை அவனுக்கு. ஏன் அவனை எப்படி பார்த்தான் அவன்? சாதாரண விஷயம் நீங்கள் நினச்சிட்டு கடந்து போயிடுறீங்க. இதெல்லாம் சிம்பிள் மேட்ரு. இதெல்லாம் உங்களை உண்மையிலேயே நல்லவங்கன்னு சொல்கிறாங்கன்னா பாராட்டுதோ எதிர்பார்க்கலாம சொன்னால் சரிதானே. உண்மையிலேயே ஒரு மாண்புமிகுன்னு ஒருத்தர் சொன்னால் பெருமையானது தானே. அப்படி யார் சொல்ல வச்சானு? இல்லையே, அப்படி வாழலையே ஒருத்தனும் இல்லை. அப்படி வாழ்ந்தால் ஒவ்வொரு அப்பாவும் மாண்புமிகு தானே பிள்ளைக்கு. ஒவ்வொரு பிள்ளையும் அப்பாவை எப்படி தான் சொல்லணும்? மாண்புமிகு. ஒரு ஒரு அம்மாவும் சும்மா தொச்சு போகிறதுக்காக பிள்ளையாக்கி வச்சு பெத்து போடுறாள். சாதாரண விஷயமா பொம்பளை? அப்பமா என்ன பண்ண தகும் அவளை? இல்லை அப்பேற்பட்ட பொம்பளை போய் விட்டு போயிடுறேன் சாமியார் ஆயிரன்றானுங்களே, என்னத்தை செய்யுதுன்றான்.